கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தை இயக்குபவன் அல்லாஹுவாக இருக்கிறான். உலகத்தில் நடக்கிற யாவும் அல்லாஹுடைய முடிவுப்படி நடக்கிறது. மனிதர்களுடைய விருப்பப்படி நடப்பதில்லை. நாம் விரும்பக்கூடிய எல்லாமே நடப்பது கிடையாது. நாம் விரும்புகிற எல்லாமே நமக்கு நல்லதாக அமைந்துவிடும் என்று சொல்வதற்கும் இல்லை. இத்தனைய விஷயங்களை நாம் விரும்பலாம், நடப்பது அதற்கு மாற்றமாக இருக்கும். நாம் எதை விரும்புகிறோமோ அதை விட எது நடந்ததோ அது நமக்கு நல்லதாக இருக்கும். இதுதான் விதியின் மீதான நம்பிக்கையின் சாராம்சம். விதி மீதான நம்பிக்கை என்றால் என்ன? எல்லாமே ரப்புடைய நாட்டப்படி நடக்கிறது. அவன்தான் யுதப்பிருள் அம்ரு, வானங்கள் பூமியில் உள்ள எல்லா விஷயங்களையும் அவன்தான் தீர்மானிக்கிறான், முடிவு செய்கிறான். வெளிப்படையிலே சில காரணிகள் இதனால் அதனால் என்று சொல்லிக்கொள்ளலாமே தவிர, உண்மையிலுமே நடக்கிற எல்லாமே ரப்புடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது. ஜாலிக தக்தீருல் அஸீதுல் அலீம். யாவற்றையும் நன்கறிந்த, எல்லோரையும் மிகைத்த ரப்புடைய ஏற்பாடு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற ஆட்சி மாற்றங்களாக இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கிற ஆட்சி தொடர்வதாக இருக்கட்டும், எல்லாமே ரப்புடைய நாட்டம்தான். இதுதான் விதி நமக்கு கற்றுத்தருகிற பாடம். நாம் நடக்க எண்ணுவது போல் எல்லாமே நடக்காது. நம்ம என்ன ஆசைப்படுகிறோமோ, உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விதவிதமான ஆசைகள். மனிதன் ஆசைப்படுவதெல்லாம் நடப்பதில்லை. அவன் ஆசைப்படக்கூடிய எல்லாமே அவனுக்கு நல்லதாக இருந்து விடப்போவதும் இல்லை. குர்ஆன் இதை பல இடங்களிலே இந்த உண்மையை சுட்டிக்காட்டும். சில வணக்கங்கள் கடமையான வணக்கங்கள் தான். அதை பற்றி அல்லாஹ் சொல்வான், அந்த வணக்கங்கள் கடமையான நேரத்திலே மக்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு நன்மை இருக்கலாம். ஒரு வசனத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற பிணக்குகள், சண்டை சச்சரவுகளை பற்றி அல்லாஹ் பேசுவான். அந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி முடிப்பான், ஒருவேளை ஒரு பெண் உனக்கு பிடிக்கல தான், அந்த பெண்ணுடைய அழகோ அந்த பெண்ணுடைய குணமோ ஏதோ மொத்தத்தில் ஒரு சங்கடம், ஆனாலும் அல்லாஹ் சொல்வான், நீ சேர்ந்து வாழ முயற்சி பண்ணு, அழகிய முறையிலே வாழ முயற்சி செய், வாஷிருஹுனவில் மாறு, அந்த பிடிக்காத பெண்ணிடத்திலும் நல்ல வாழ்க்கையை நடத்து. ஃபஸா அன்தக்ரஹு ஷைஅன் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா. எந்த பெண்ணை நீ வெறுக்கிறாயோ அந்த பெண் மூலம் உனக்கு நிறைய நலவுகளை அல்லாஹ் தரலாம். உனக்கு பிடிக்கல, ஆனால் எந்த பெண்ணை வெறுக்கிறாயோ அந்த பெண்ணில் அல்லாஹ் நலவு வச்சிருப்பான்னு சொல்கிறான். இதான் குர்ஆன் கற்றுத்தருவது. நாம் விரும்புகிற மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் அமைஞ்சிடறதில்லை. இவன் விரும்புகிற அழகோடு, இவன் விரும்புகிற குணத்தோடு அமைகிறதில்லை. அமைந்ததை ஏற்றுக்கொள், அந்த பெண் மூலம் அல்லாஹ் உனக்கு நல்லதை வச்சிருப்பான். இப்படி தான் நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் அதுதான். உலகத்தில் நடப்பவைகளை பொருந்தி கொள்ளணும். எது நடந்ததோ அது நமக்கு நன்மையாக இருக்கும் என்று எதையுமே எதிர்மறையாக பார்க்காம நேர்மறையாக பார்ப்பது, இதுதான் நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்க்கையிலே வெற்றி தோல்வி எல்லாம் சகஜமானது. பெருமானாருடைய வாழ்க்கையிலும் தோல்வி நடந்துதான் இருக்கிறது. உஹதிலே பெருமானாருக்கும் தோல்வி ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் போதே தோல்வி ஏற்படுகிற போது நாம் விரும்பக்கூடியவைகளெல்லாம் நடக்க வேண்டும் என்று எப்படி எண்ண முடியும்? ஏனென்றால் சில நேரங்களிலே நிராசையின் வெளிப்பாடாக நாம் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் குஃபராக ஆயிரலாம், இறை மறுப்பாக ஆயிரலாம். பல நேரங்களில் அப்படி வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் கேள்விப்படுகிறோம். எல்லாருடைய பிரார்த்தனைகள், எல்லாருடைய துவாக்கள், இவைகளெல்லாம் அர்த்தமற்றதாகிவிட்டதோ என்றெல்லாம் நாம் எண்ணலாம். அப்படி எண்ணுவதற்கு எதுவுமே கிடையாது. அதுதான் நமக்கு விதி கற்றுத்தருகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, நாட்டின் தேர்தல் முடிவுகள் வந்து அடுத்த மீண்டும் ஒரு ஆட்சியும் தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறது. முஸ்லிம்கள் எல்லாம் விரும்பினோம், ஒன்றை நாம் விரும்பினோம், அதற்காக துஆவும் செய்தோம். ஆனால் நமக்கு தெரியும், இங்கு அப்படி உறுதியாக நடந்து விடாது என்பதும் நமக்கு தெரியும். எல்லா விஷயங்களையுமே தெரிந்தோம். அல்லாவிடத்திலே கேட்பது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையிலே நாம் அல்லாட்ட கோரிக்கை வச்சோம். துஆ செய்வது நம்முடைய பொறுப்பு. அதை எப்போ தரணும் அப்படிங்கிறது ரப்புக்கு தெரியும். நபிமார்களுடைய துஆக்களும் கூட கேட்ட அடுத்த நொடி ஒன்றும் அங்கீகரிக்கப்பட்டு விடவில்லை, உடனே அங்கீகரிக்கப்படலை. ஹாரூன் எவ்வளோ பெரிய செல்வ வசதி படைத்து செருக்கோடு ஆணவத்தோடு நடந்தான் இல்லையா, பெரிய ஆணவம் தான். அவன் என்ன உடனேவா அளிக்கப்பட்டான்? இல்லை,
அல்ல அநியாயக்காரர்களை உடனே அழிக்கவும் மாட்டான். அவனுக்கு சில படிப்பினைகள், சில பேர் அவனை அறிவுரை சொல்லி அவனை திருத்தலாம், அவன் மூலமா சிலர் படிப்பினை பெறலாம். இந்த ரெண்டுக்காக அநியாயக்காரர்களை அல்லாஹ் விட்டுதான் வைப்பான், உடனே ஒன்றும் அழிக்க மாட்டான். அவன் திருந்தனுங்கிறதுக்காக, அவனை கொண்டு மற்றவர்கள் படிப்பினை பெறணுங்கிறதுக்காக காரணம் அப்படிதான் இருந்தான். அவ்வளோ பெரிய செருக்கோடு ஆணவத்தோடு தான் நடந்தான். அவனுடைய ஆணவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, உடனே ஒன்றும் நடக்கலை. அவன் ஆணவத்தை விடலை, பெருமையோடு வந்தான். அவனுடைய அலங்காரத்தோடு படோடாபத்தோடு வருகிற போது அதை பார்த்த உலக ஆசை பிடித்தவர்கள் சொன்னாங்க, வாழ்ந்தா இப்படி வாழணுமேன்னு சொன்னாங்க. யா லைதலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், வாழ்ந்தா இவனை போல் வாழ வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன? அல்லாஹ்வுடைய வேதனை அவனை பிடித்தது. ஃபஹஸஃப்னா பி வபிதாரிஹில் அர்த், மூசா அலைஹிஸ் ஸலாமுடைய துவா எப்போ நிறைவேற வேண்டும் என்று அல்லாஹ் நினைச்சானோ அப்போ அல்லாஹ் படிப்பினைக்குரிய தண்டனையை கொடுத்தான். அந்த தண்டனையை பார்த்தபோது உலக வாழ்க்கை ஆசைப்பட்டவங்க சொன்னாங்க, நல்ல வேலை நாம் தப்பித்தோம்னு சொன்னாங்க. அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் தண்டனையை விட்டு கொடுப்பான். அந்த நேரத்தில் நமக்கு தெரியும் ஏன் இத்தனை காலம் அவனை விட்டு வச்சிருந்தான்னு சொல்லி. உடனே அல்லாஹ் அழிப்பதில்லை. ஃபிரௌன் செய்யாத அநியாயமா? ஆனால் ரப்புக்கும் அல்ல ஆலா என்று சொன்னான். நான் வந்து கடவுள் என்று சொன்னான், தன்னை இறைவன் என்று சொன்னான். இப்போ அல்லாவுக்கு எவ்வளோ ரோஷம் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தன்னை இறைவன் அப்படின்னு சொல்ல அல்லாஹ் இணை வைப்பையே பொருந்தி கொள்றதில்லை. நானே கடவுள் என்று ஆணவத்தில் சொன்னவனை அல்லாஹ் உடனே அழிச்சிருக்கணுமா இல்லையா? அல்லாவை போல பொறுமையாளர் யாருமே கிடையாது. உடனே அல்லாஹ் தண்டிக்கிறதில்லை. அந்த ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் அவகாசம் கொடுத்தானா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய அழிவுக்கு துவா செஞ்சு 40 ஆண்டுகளுக்கு பிறகு அழிக்கப்பட்டான். ஒரு நபியின் துவாவுடைய காலம் 40 வருஷம்னு சொன்னால் நாம் உடனே கேட்குற துவாக்கள் நடக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. உலகத்தில் நடக்கிற சில விஷயங்களில் நன்மை இருக்கும். அநியாயக்காரர்களுடைய ஆட்சி இருக்கு இல்லையா உலகத்தில், ஒரு ஹதீஸில் வருது, அது அல்லாஹ்வுடைய வேதனையின் சாட்டை. அநியாயக்காரர்களுடைய ஆட்சி இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய வேதனையின் சாட்டை. இந்த சாட்டையால் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களையே தண்டிப்பான், கடைசியில் அந்த அநியாயக்காரனையும் தண்டிப்பான். இது ஒரு ஹதீஸில் வருது. அல்லாலிமு சவுத்துல்லாஹி ஃபில் அர்தி, அநியாயக்காரன் பூமியில் அல்லாஹ்வுடைய சாட்டை. யன்தகிமு பி, இந்த சாட்டையால் அல்லாஹ் பழி வாங்குவான். அல்லாஹ் நம்மளை வந்து மார்க்கத்தின்படி வாழுமாறு சொல்கிறான். அறிஞர்கள் வழியாக, உபதேசிகள் வழியாக அல்லாஹ் சொல்கிறான். நாம் உடனே கேட்டு நடக்கிறோமா இல்லை? உடனே ஹராம்களை விடுகிறோமா இல்லை? அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டும் தூரமாகிறோமா இல்லை? ஒரு மாணவர், ஒரு சிறுவர் ஒழுங்காக படித்தா ஆசிரியர் அடிக்க மாட்டார், சரியாக படிக்கலன்னா ஆசிரியர் சாட்டையை தூக்குவார். அல்லாஹ் நம்மளை ஒழுங்காக இருக்க சொல்கிறான், அவன் சொன்னதுமே கேட்டால் அல்லாஹ்வும் ஒன்றும் செய்ய மாட்டான். நம்ம கேட்குறதா இல்லை, அல்லாஹ் ஒரு சாட்டையை தூக்குறான். அந்த சாட்டை தான் அநியாயக்கார ஆட்சி. இப்போ இந்த மோடிங்கிற சாட்டை, அமித்ஷாங்கிற சாட்டை, யோகிங்கிற சாட்டை, இந்த சாட்டையை காட்டி அல்லாஹ் கேட்குறான், ஒழுங்காக மார்க்கத்தை பின்பற்றுகிறாயா இல்லையா? ஒழுங்கா மார்க்கத்தின்படி நடக்கிறாயா இல்லையா? இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாட்டை. நான் சொல்லல, பெருமானார் சொன்னாங்க, அநியாயக்காரர்கள் பூமியில அல்லாஹ்வுடைய சாட்டை. இந்த சாட்டையால தன்னுடைய அடியார்களையே அல்லாஹ் தண்டிப்பான், தன்னுடைய அடியார்களை தண்டிப்பான். ஹதரத் ஜாபிருடைய ஒரு ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, நான் யார் மீது அதிருப்தி அடைகிறேனோ அவர்களை, எனக்கு பிடிக்காத மனிதர்களை கொண்டே தண்டிப்பேன். அடியான் தவறு செஞ்சா அந்த பிடிக்காத அடியான அவனுடைய எதிரியை கொண்டே அல்லாஹ் தண்டிப்பான். இன்றைக்கு நாம மார்க்க விஷயங்களை, அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி நடக்கிறோமா இல்லையா? ஹுதூதுல்லா, அல்லாஹ்வுடைய வரம்புகள். இந்த ஹுதூதுல்லாங்கிற வார்த்தை குர்ஆன்ல எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. வாரிசுரிமை சட்டம், அந்த சட்டத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய வரம்புகள் மீறக்கூடாதுமா. நிக்காஹுடைய சட்டம், தலாக்குடைய சட்டம், ஹுலாவுடைய சட்டம், அதை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவான், ஹுதூதுல்லா, அல்லாஹ்வுடைய வரம்புகள் மீறாதீங்கன்னு சொல்லுவான். இந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோமா வாழ்க்கையில்? எவ்வளவு தவறுகள் நடக்கிறது நிக்காகலையும் தலாக்குலையும் ஹுலாலையும். அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறினோமா? மீறி நடக்கிறோம், மதிக்கலை. அல்லாஹ் ஒரு சாட்டையை வச்சிருக்கிறான், இந்த சாட்டையை கொண்டாவது திருந்துவீங்களா, மார்க்கத்தின்படி வருவீர்களா என்று அல்லாஹ் இந்த சாட்டையை வச்சிருக்கிறான். ஒருவேளை நாம் எல்லாம் விரும்புகிற மாதிரி முழுமையான மாற்றம் நடந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ஆளுகளை கையில் பிடிக்கவே முடியாது, ஆட்டம் தாங்கவே முடியாது. சரிங்களா? ரப்புக்கு தெரியும் எப்போ எதை செய்யணுங்கிறது, அவனுக்கு தெரியும். இப்படி இருக்கிறது நல்லது, இப்போ அவருக்கும் நல்லது நமக்கும் நல்லது. அல்லாஹ் அப்படி தான் செஞ்சுருக்கிறான்.
சரி பாதியாக வச்சிருக்கிறான், அவங்களும் ஆட முடியாது, அப்படி முடிவு வச்சுட்டான். நம்மெல்லாம் கெஞ்சினதுக்கு, நம்மெல்லாம் இறஞ்சினதுக்கு கொஞ்சம் அவனுக்கும் எல்லாம் பாதி தான், ரொம்ப ஆட முடியாது. ஒரேடியாக நம்ம விரும்பு நடத்தினா நம்ம ஆட்டம் தாங்க முடியாது. எல்லாம் பார்த்தான், இல்லை இல்லை இன்னும் நம்ம திருந்த வேண்டியது இருக்குது, கொஞ்சம் சாட்டையை முழுசாக நீக்கிட்டா எப்படி, பாதி சாட்டை கடந்த 10 வருஷம் மொத்தமாக முழு சாட்டையே வச்சுருந்தான், இப்போ எல்லாம் சாட்டையை பாதி ஆக்கியிருக்கிறான். நீங்கள் அடுத்து ஒழுங்காக நடந்தால் இந்த பாதி சாட்டையும் கூடிய சீக்கிரம் வீழ்ந்துடும், அது நம்ம கையில் இருக்குது. இந்த பாதியும் வீழ்கிறதுங்கிறது நம்முடைய செயல்பாடுகளில் இருக்குது. அப்போ சாட்டை இன்னும் நீக்கப்படலை, அல்லாஹ்வுடைய சாட்டை இருக்குது, பாதி இருக்குது. அந்த பாதியும் எப்போ வேணாலும் விழலாம், நாம் சரியாக இருந்தால் விழும். பருமையானவர்களே, அல்லாஹ் ரொம்ப நேர்மையானவன், ரொம்ப ரொம்ப நேர்மையானவன். மிக கரெக்டான தீர்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், சரியான தீர்ப்பு. ரெண்டு தரப்புமே பயந்திருக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கும், ஆஹா இன்னும் இந்த அநியாயக்கார ஆட்சி போகலை, இந்த பயம் உள்ளத்தில் இருக்கணும். அவர்களும் கடந்த 10 வருஷங்கள் ஆடி ஆட்டம் ஆட முடியுமா? இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்போ இந்த அநியாயக்காரர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் பூமியில் நியதி அதுதான், நம்மளை திருத்துறதுக்கு அவனை வச்சிருக்கிறான். நம்ம திருந்திட்டோன்னு வைங்க, அவனை அழிச்சிருவான். அது ஹதீஸ் அப்படி தான் சொல்லுது, அவனை வச்சு உங்களை தண்டிப்பேன், நீங்களாம் திருந்திட்டீங்க, எந்த மொமின் அடுத்து அவங்க தான் முடிஞ்சிரும். அவருடைய அழிவு என்பது எப்போன்னா நம்ம திருந்துற வரைக்கும். நம்ம எல்லாம் சரியாயிட்டோம், அல்லாஹ் நினைச்சது நடந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க கதையை எல்லாம் எப்படி முடிக்கணுமோ முடிச்சிருவோம். அல்லாஹ்வுக்கு வந்து பெரிய படைகளை அனுப்பணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நமுருது அழிக்கிறதுக்கு என்ன, அல்லாஹ் படையை அனுப்புனா ஒரு கொசு தான், அல்லாஹ்வுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தேவையில்லை. அபூஜஹல் பேசாத வீராப்பா, இந்த உம்மத்துடைய ஃபிரவுன் என்று சொன்னாங்க. ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ஃபிரவுன், இந்த உம்மத்துடைய ஃபிரவுன் அபூஜஹல். அந்த அபூஜஹலை ரெண்டு சின்ன பசங்க வீழ்த்தலையா பதிரில், ரெண்டு சின்ன பிள்ளைங்க தான் வீழ்த்தினாங்க. அபூஜஹலை வீழ்த்துறதுக்கு பெரிய படை தேவைப்படலை. அல்லாஹ் அழிக்கணும்னு நினச்சான்னு சொன்னால் யாரை கொண்டும் எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் அழிப்பான், அல்லாஹ்வுடைய நியதி ஒன்று இருக்கிறது. எனவே முடிவுகளால் யாரும் சோர்வடையக்கூடாது, யாரும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நம்முடைய துவாக்கள், நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய கையேந்தல்கள் அது முன்பை விட இன்னும் இன்னும் அதிகமாகணுமே தவிர, நம்முடைய பிரார்த்தனைகளுடைய பலனையும் நாம் இந்த முடிவுகளில் பார்த்தோம். நம்பிக்கை இழக்காம இன்னும் எவ்வளோ உறுதியாக அல்லாஹ்ட்ட நாம் கேட்குறோமோ அல்லாஹாலா அதையும் தருவான். உலகத்தில் அட்டூழியம் புரிந்தவர்கள், இந்த உலகை சீரழித்தவர்கள் ரெண்டு விதமான பலத்தில் உள்ளவர்கள், ரெண்டு பலம். அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்கிறான். ஒரு பலம் என்ன, உடல் பலத்தால் உடலில் உலகில் அட்டூழியம் புரிந்தவர்கள், உடல் பலம். அல்லாஹ் வந்து ஆது கூட்டத்தாரை பற்றி சொல்வான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரம தாதில் இமாத் அல்லதீ லம் யுஹலக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். படைச்ச ரப்பே சாட்சி சொல்றான், நபியே ஆது கூட்டத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான்னு தெரியுமா? அந்த ஆது கூட்டம் யாரு தெரியுமா? உலகத்தில் அப்படி யாரும் படைக்கப்படல, படைச்சவனையும் சொல்றான். அந்த மாதிரி யாரும் இந்த துன்யால லம் யுஹலக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், உலகத்தில் யாரும் படைக்கப்படல, அவ்வளோ பெரிய பலம். வஸமூத் அல்லதீன ஜாபு ஸஹர பில் வாத், இல்லையா, பாறைகளை குடைந்து வாழ்ந்த சமூது கூட்டம், இவங்களுக்கு உடல் பலம். இந்த உடல் பலத்தால் பூமியில் அட்டூழியம் புரிஞ்சாங்க, அல்லாஹ் அழிச்சேன்னு சொல்கிறான். அடுத்து அதிகார பலத்தால் இந்த பூமியில் அட்டூழியம் புரிந்தவர்கள், ஃபிரவுனை சொல்கிறான். ஓ ஃபிரவுன் அதில் அவுசாத், பெரும் படைகளை கொண்ட ஃபிரவுன், அவனுக்கு அதிகார பலம், அதிகாரம் இருந்துச்சு. அந்த அதிகாரம் என்னவெல்லாம் பேசும் பார்த்தோமா இல்லையா, என்னவெல்லாம் பேசினார்கள், என்ன என்னென்ன வார்த்தைகள் சொன்னாங்க. ஃபிரவுன் சொல்லாத வார்த்தையா? ஃபிரவுன் என்னவெல்லாம் சொன்னார், அலை சலி முல்கு மிஸ்ர் வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த மிஸ்ருடைய அதிகாரமும் இந்த மிஸ்ரில் ஓடுகிற நதிகள் எல்லாம் எனக்கு சொந்தம் இல்லையான்னு கேட்டான். எனக்கு சொந்தம், என்னை யார் ஆட்டி படைக்க முடியும்னு சொன்னான். இந்த ஆறுகளால் என்னங்க அகம்பாரம் கொண்டானோ அதே தண்ணீரில் அல்லாஹ் அவனுக்கு அழிவு கொடுத்தான். அந்த தண்ணீராலேயே அல்லாஹ் அவனை மூழ்கடித்தான். அல்லாஹ்வுடைய நியதி, பாவத்தினுடைய இனத்தாலேயே அல்லாஹ் தண்டனையும் கொடுப்பான். இப்போ ஃபிரவுன் அதில் அவுசா, பெரும் படைகளை கொண்ட ஃபிரவுன், தகவு ஃபில் பிலாத், அல்லாஹ் பூமியில் அட்டூழியம் புரிஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னான், ஃபஸப் அலைஹிம் ரப்புக சௌத அதாப், அல்லாஹ் வந்து தண்டனை எனும் சாட்டையை அவர்கள் மீது சுழற்றினான் என்று. எனவே உடல் பலத்தால் அட்டூழியம் புரிந்தவர்கள், அதிகார பலத்தால் அட்டூழியம் புரிந்தவர்கள். இங்கே அதிகார பலத்தால் அட்டூழியம் புரிந்தவங்க, மாட்டுக்கறி வைத்தார் என்பதற்காக அப்பாவிகளை கொன்னாங்க இல்லையா, ஜெய் ஸ்ரீராம் சொல்லவில்லை என்பதற்காக எத்தனையோ பேரை கொன்னாங்க, அப்பாவி முஸ்லிம்களுடைய வீடுகளை புல்டோசரால் எடுத்தாங்க, அவருக்கு புல்டோசர் பாபா என்று பெயரும் பெருமையோடு.
இவ்வளவு அநியாயங்கள், இவ்வளவு அக்கிரமங்கள், அல்லாஹ்வுடைய பார்வை இருந்து கொண்டேதான் இருக்குது. ரப்பு பாப்பான், ஒரு பெரிய மன்னன் ஒரு மாளிகை கட்டினான், அந்த மாளிகைக்கு பக்கத்தில் வயதான மூத அட்டி ஒரு சின்ன குடில் கட்டி அங்கே வசிச்சுட்டு இருக்கிறா. ஒரு நாள் எங்கேயோ வெளியே போயிட்டா, மன்னன் பார்வையில் அந்த குடில் படுது. என் மாளிகைக்கு பக்கத்தில் அலங்கோலமாக இப்படி ஒரு குடிலா, யார் இது? ஒரு வயசான பெண்ணுடைய குடில், இடிச்சு போடுங்கன்ட்டான். ஒரு வயசான பொம்பளைன்னா இடிச்சு போடுங்கன்ட்டான். அந்தம்மா எங்கேயோ போயிட்டு வந்து பார்த்ததை குடில காணோம். என்ன ஆச்சு என் குடில்னு கேட்டாங்க. மன்னர் இடித்து விட்டார் என்று. உடனே அல்லாட்ட கையை தூக்குது அந்தம்மா. உடனே அல்லாவிடம் அந்தம்மா கையேந்துகிறது. சில நேரங்களில் கேட்கிற துவாக்கள் உடனே உடனே கபூலாகும். யல்லா, நான் இல்லாத போது என் வீட்டை இடித்திருக்கிறான், நான் தான் இல்லை, நீ இருந்து கொண்டுதானே இருந்தாய், என் வீட்டை இடித்தவனை நீ விட்டு வைக்கலாமா? நான் இல்லை, நான் வெளியே போயிட்டேன், இடிச்சிட்டான். நான் இல்லைன்னா என்ன? நீ இருந்து கொண்டுதானே இருக்கிறாய், நான் இல்லாத போது நீ என் வீட்டை இடித்ததை தடுத்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் உடனே ஜிப்ரீலுக்கு சொன்ன. அந்த அரசனுடைய மாளிகையை தலகீல அப்படியே புரட்டி போடும் என்று சொன்னான். மாளிகையும் மாளிகையில் இருந்தோரும் அப்படியே அழிக்கப்பட்டாங்க. எனவே ரப்பு அநியாயக்காரர்களை விட்டு வைக்கிறது இல்லை. சொல்லுவாங்க, அல்லாஹ் அநியாயக்காரர்களை யுஹ்மில் வலா யும்ஹில், அல்லாஹ் வந்து என்ன செய்வானா, யும்ஹில் அவகாசம் கொடுப்பான், ஆனால் வலா யுஹ்மில் விடவே மாட்டான். அநியாயத்துக்கெல்லாம் தண்டனை இல்லாமல் உலகத்தில் எந்த அநியாயக்காரனும் எந்த சர்வாதிகாரியும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததா சரித்திரம் கிடையாது. அநியாயக்காரர்கள் அந்த அநீதியை அனுபவிச்சே தீருவாங்க. அதற்கான தண்டனையை, ஒன்று உலகத்தில் அவன் இதாயத்தை பெற்று திருந்தனும், அல்லது கடுமையான தண்டனையில் அழியணும். இந்த ரெண்டும் அல்லாஹ்வுடைய நியதி பூமியில ஞாபகம் வச்சுங்க. இந்த ரெண்டுல ஒன்று நடக்காமல் போகவே போகாது. குரான் மீது ஆன இது குரானுடைய உறுதியான சட்டம். இது ரெண்டுல ஒன்று, ஒன்று அவனுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுப்பான், அது ஏற்பட்டால் நமக்கு சந்தோஷம், அல்லது அவர்களுக்கு அழிவை கொடுப்பான். இவர்கள் செய்த அட்டூழியங்கள் கொஞ்ச நஞ்சமாக பட்டியல் போடுவதற்கு அல்லாஹ்வுடைய நியதி ஒரு நாள் இவர்களை தண்டிக்கத்தான் செய்யும். அல்லாஹ் ஒரு நாளும் யாரையும் விட்டு வைக்க மாட்டான். அநியாயக்காரர்களுக்கு சாதகமாக அல்லாஹ் ஒரு நாளும் இருக்க மாட்டான். நாம் இவர்களுக்காக வேண்டி துவா செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அல்லாஹ் சொன்னதாக ரொம்ப அழகாக சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அன அல்லாஹ், நான் அல்லாஹ்வாக இருக்கிறேன். அன மலிக்குல் முலூக், நான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்களாக இருக்கிறேன். அன மாலிக்குல் முலூக், திருப்பி அதே அர்த்தம் தான், நான் தான் எல்லா அரசர்களுக்கும் அரசன், யாரும் என்னுடைய அரசாட்சியை எனக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டதாக யாரும் எண்ணி விடாதீர்கள். நான் தான் அரசன், எல்லாருக்கும் ஆட்சியை கொடுப்பது, அதிகாரத்தை கொடுப்பது நான் தான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களே, நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் இந்த மன்னர்கள் அரசர்களுடைய உள்ளங்களை உங்கள் மீது கருணை காட்டும் விதமாக திருப்புவேன். நீங்கள் எனக்கு மாறு செய்தால் இந்த அரசர்களுடைய உள்ளங்களை இறுக்கமாக்குவேன், அவங்க உங்களை தண்டிப்பாங்க. அதனால் அரசர்களை ஆட்சியாளர்களை திட்டாதீங்க, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், இந்த ஆட்சியாளர்களை உங்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்களாக நான் மாற்றி காட்டுகிறேன். அல்லாஹ் மாற்றுவான். இதே ஆட்சியாளர்களை மாற்றுகிற அதிகாரமும் அல்லாஹ்விடத்தில் இருக்குது. நாம் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுகிறோம், எல்லாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, எல்லாம் இந்த ஆட்சியாளர்களை நல்வழிப்படுத்துவாயாக, மத துவேஷங்களை விட்டுவிட்டு நாட்டின் வளர்ச்சியிலும் எல்லா மக்களுடைய நலனிலும் சமூக நல்லிணக்கத்திலும் அக்கறை செலுத்துகின்ற ஆட்சியாளர்களாக ஆக்குவாயாக. உனக்கு அது ஒன்றும் பாரதூரமானதல்ல. இந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை முஸ்லிம்கள் மீது இரக்கமும் பரியும் காட்டுகிற உள்ளங்களாக நீ மாற்றுவாயாக. புதிய பிரதமருக்காக நாம் துவா செய்கிறோம். எல்லாம் நினச்சா அதெல்லாம் நடக்காத ஒன்று அல்ல, கண்டிப்பாக நடக்கலாம். வரலாற்றில் அப்படி எத்தனையோ எதிரிகள் எல்லாம் மாறிய சரித்திரங்கள் இருக்குது. நாம் அதைத்தான் ஆதரவும் வைக்கிறோம். அப்படியான சில சுபச்செய்திகளும் இருக்குது. சில பெரியவங்க சொல்லியிருக்கிறான், இந்த நாட்டில் உள்ள ஆக கடுமையானவர்கள் ஒரு காலத்தில் முஸ்லீம் ஆவாங்கன்னு சொல்லி நாம் நம்புகிறோம். அது நடக்கிற காலம் தெரியல. நம்ம காலத்திலேயே நடந்தால் அது நமக்கு கண்குளிர்ச்சி. நம்முடைய மரணத்துக்கு முன்னால் அப்படி ஒரு காட்சி நடந்தால் நமக்கு மண் சந்தோஷம். நாம் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் அதை தான் துவா செய்கிறோம். எல்லாம் அவர்கள் இந்த ஒரு அசத்தியத்தில் காட்டுகிற வெறித்தனத்தை சத்திய இஸ்லாத்தை ஏற்று இந்த மார்க்கத்தின் மீது பிடிப்பை காட்டக்கூடியவர்களாக மாற்று. பெருமானார் அப்படி தானே துவா செஞ்சாங்க. அதில் துமருக்காக அப்படி தானே உமருடைய உள்ளம் குஃபுரில் அவ்வளோ உறுதியாக இருந்தது. இறை மறுப்பில் பல தடவை சொல்லியிருக்கணா இல்லையா, ஹத்தாபுடைய கழுதை வேண்டுமானால் கூட முஸ்லீமானா ஏத்துக்கள், ஹத்தாபுடைய மகன் முஸ்லீமானா நம்பாத, அந்த அளவுக்கு அந்த காலத்தில் அப்படி சொன்னாங்க. அதில் துமருடைய தந்தை பெயர் ஹத்தாப். ஹத்தாபுடைய கழுதை கூட இஸ்லாத்தை ஏற்கும்,
ஹத்தாபுடைய மகன் உமர் இஸ்லாத்தை ஏற்க மாட்டாருன்னு சொன்னாங்க. பெருமானார் நம்பிக்கை இழந்தாங்களா என்ன இல்லையா? அன்றைக்கு அவர் வந்து நம்ம வார்த்தைகள் பயமா இருக்குது. ஏன்னா அவங்க இப்ப மிகப்பிறந்த மிகச்சிறந்த ஒரு மோமின், அவங்க அமீருல் மோமினீன், நபிமார்களுக்கு பிறகு உலகத்துல இரண்டாவது சிறந்த மனிதர், பெருமானாருக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டவங்க. ஆனா எப்படி இருந்தாங்க இஸ்லாத்தின் எதிரியா இருக்கும் போது? அன்னைக்கு யாராவது நினைச்சிருப்பாங்களா பெருமானார் ஒரு இரவுல செஞ்ச துவா தான் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடு, ஒன்று அபு ஜஹல் இப்னு ஹிஷாம் அல்லது உமர் இப்னு கத்தாப். காலையில் முஸ்லிமானாரா இல்லையா? அதிருத்த உமர் ரதியல்லாஹுவர்கள். அதே போல தான் இப்போது இருக்கக்கூடியவர்களுக்கும் நாம் கேட்குறோம். ரெண்டில் ஒன்று, ஒன்று அல்லாஹ் தண்டிப்பான் அல்லது அல்லாஹ் நேர்வழி கொடுப்பான். அதனால் எந்த ஒரு ஆட்சியும் நம்மளை சரித்து விடவோ இஸ்லாத்தின் வேறானியை அச்சானியை பிடுங்கி விடலாம் முடியாது. அதெல்லாம் இந்த நாட்டில் நடக்க, இது நல்லோர்கள் பிறந்த நாடு, சாலிஹீன்களுடைய மண். இது இந்த நாட்டில் வந்து அவுலியாக்கள், சூஃபியாக்கள், மகான்கள் அவங்களாம் இந்த நாட்டில் இஸ்லாம்ங்கிற மரத்தின் வேற ரொம்ப ஆணித்தரமாக பதிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் இங்கன்னா இஸ்லாத்தை அழிக்க முடியாது. இவர்கள் வேண்டுமானால் அழிந்து போவார்கள். அதனால் அருமையானவர்களே, வந்திருக்கிற முடிவிலும் நமக்கு ஹைர் இருக்கலாம், வந்திருக்கிற முடிவிலும் நமக்கு நலவு இருக்கலாம். அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாம் இந்த ஆட்சியை நல்ல ஆட்சியாக ஆக்கு. கடந்த காலங்களில் செய்த தவறுகள் இல்லாமல் இவர்கள் மனம் திருந்தினால் நமக்கு என்ன இருக்குது? நாமளே கூட பிஜேபி ஓட்டு போடலாம். என்ன இருக்கு? நமக்கு எந்த கட்சியும் இல்லை. எதனால்? இந்த மார்க்கத்தையும் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களையும் இந்த மார்க்க சட்டங்களையும் காலில் போட்டு மிதிக்கிறதுனால நாம் அவர்களை எதிர்க்கிறோமே தவிர, ஒரு அரசியல் கட்சியின் பத்தோட பதினொன்னா இருந்தா நம்ம யாரை எதிர்க்க போறோம்? யார் மீது நமக்கு தனிப்பட்ட எந்த வெறுப்பும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம், அல்லாஹாலா கபூல் செய்வானா. அருமையானவர்களே, அடுத்தபடியாக நாளைய தினம் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை பிறக்கவிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்று பிறை தெரிந்தால் நாளை நம்முடைய கணக்குப்படி துல்ஹிஜ்ஜா பிறை ஒன்று. சவுதியிலே பிறை தெரிந்துவிட்டது. அங்கே வரக்கூடிய சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நாள். ஹாஜிகள் அரஃபால் இருப்பாங்க. பத்தாவது துல்ஹஜ் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு ஈதுடைய நாள். அடுத்த வாரம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறை தெரிந்தால் ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நாள். அரஃபா நோன்பு குறித்து அடுத்த வாரம் ஜும்மால இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். திங்கட்கிழமை நமக்கு ஈதுடைய நாள். துல்ஹஜ்ஜினுடைய மாதம் புனிதமான மாதம். இந்த மாதத்தை பற்றி நாம் நிறையவே சொல்லியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, வருடத்தினுடைய நாட்களிலெல்லாம் சிறந்த நாள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய பத்து நாள். இந்த நாட்களில் செய்யப்படுகிற அமல்களுக்குரிய நன்மை மற்ற நாட்களில் செஞ்சால் கிடைக்க போகிறதில்லை. இந்த நாட்களில் ஒரு நோன்பு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் நோன்பு நோட்டுறது போல, இந்த நாட்களில் ஒரு இரவு நின்று வணங்கினால் லைலத்துல் கதிருடைய இரவு நின்று வணங்கியது போல. ஹதீஸை ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்கிறேன். ஆனால் ரமதானுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நாம் இதுக்கு கொடுக்க மாட்டிருக்கிறோன்னு நான் சொல்கிறேன். இந்த ஹதீஸ் எவ்வளோ அழகான ஹதீஸ் பாருங்கள். ஒரு நோன்பு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் நோன்பு நோட்டுறது போல, பிறை ஒன்றிலிருந்து ஒம்பது வரைக்கும் நோன்பு வைங்க. பெண்களை நோன்பு வைக்க சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ ஒம்பது நோன்பு வைங்க. ஒரு நோன்புக்கு ஒரு வருஷம் நன்மை. ஒரு நாள் நின்று வணங்கினால் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்கிய நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்களாம், இந்த துல்ஹஜ்ஜினுடைய பத்து நாளில் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நாள்களுக்கு சமமாக. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய பத்து நாட்களில் ஒரு நாள் வணக்கம் செஞ்சா ஆயிரம் நாட்கள் வணங்கின மாதிரி. இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுவாங்களாம், துல்ஹஜ் பிறந்துட்டா இரவுகளில் வீடுகளில் முஸ்லிம்களே விளக்கு அணைக்காதீங்க, இரவுகளில் வணக்கத்தில் ஈடுபடுங்கள் என்று சொல்லுவாங்களாம். அப்போ இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை இன்னைக்கு தோங்குச்சுன்னு சொன்னால் நம்ம வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுங்க. குர்பானி பிராணிகளை வாங்கிறத சடங்காக்கி காலையில் ஒரு கூட்டம், மாலையில் ஒரு கூட்டம், பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போகிறது, வாங்குகிறோமோ இல்லையோ அது ஒரு வேடிக்கையாக போச்சு. இபாதத்துடைய நாட்கள் இது, இது இபாதத்துடைய சீசன். இது ரமதானுக்கு அடுத்தபடியாக ஒரு மகத்தான பருவம் இது. அதை நம்ம ஆடு வாங்குறோங்கிற பேரில் அதை வீணாக்கிறது. எந்த அமலும் திக்ர் இல்லை, குரான் இல்லை, தஸ்மி இல்லை, சலவாத் இல்லை, எதுவுமே கிடையாது. வெறும் ஆடு வாக்குறது மட்டும்தான். ஆடு அறுப்பது என்பது பல இமாம்கள்ட்ட சுன்னத்து, ஹனஃபி மதஹப்ல வாஜிபு இல்லையா? ஒரு வாஜிபுக்காக ஒரு சுன்னத்துக்காக எல்லாமலையும் விட்டுறதா? ஆடு பார்க்க போறவர்கள் பல பேர் என்ன செய்யறதுல ஃபரதே தொழுவுறதில்ல. இந்த சிறந்த நாட்கள்ல, சிறந்த நாட்கள்ல நன்மைகளும் பல மடங்கா எழுதப்படும், பாவம் செஞ்சா பல மடங்கா எழுதப்படும். எனவே ஆடு மாடு பார்க்கறோம் பிடிக்கிறோங்கிற பேர்ல இந்த நாட்களுடைய சிறப்புகளை நேரங்களை வீணாக்காதீங்க. இன்று மாலை பிறை தெரிந்து விட்டால் யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ
அவர் உடம்பிலுள்ள நகங்கள் முடிகளை எடுக்காமல் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா தஹலல் அஷ்ரு வ அராதா அஹதுக்கும் அன் யுதஹி ஃபலா யமஸ்ஸ மின் ஷஅரிஹி ஷைஆ. துல்ஹஜ் 10, துல்ஹஜ் பிறை பிறந்து விட்டார், உங்களில் யாரேனும் குர்பானி கொடுப்பதாக எண்ணம் இருந்தால் உடம்பிலிருந்து எதையுமே நீக்க வேண்டாம், தொடவும் வேண்டான்னு சொன்னார். வார்த்தை அப்படிதான் வருது, தொடவும் வேண்டாம். முடிய சில நேரங்களில் தொட்டா கூட உதிரலாம் இல்லையா, அதனால பெருமானார் அப்படி சொல்லியிருப்பாங்க, தொடவும் வேண்டாம். அப்போ உடம்பில் உள்ள முடிகள் நகங்கள் வெட்டாம ஒரு ஹாஜி எஹராம்ல எப்படி இருப்பாரோ அது மாதிரி நாம இங்க இருக்கணும். நான் சொல்றேன் கேளுங்க, இந்த துல்ஹஜ் 10 நாள யார் மதிக்கிறாங்களோ அவங்க ஹஜ் செய்யாம இன்ஷால்லா மூத்த ஆக மாட்டான். இந்த 10 நீங்க மதிங்க, உங்களுடைய உள்ளமெல்லாம் மக்கால இருக்கிற மாதிரி உணருங்க, அரஃபால இருக்கிற மாதிரி உணருங்க, நீங்க அடுத்த ஆண்டு ஹஜ் செய்வீங்க. இந்த 10 நாளை மதிச்சு நடந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கண்டிப்பாக தருவான். இதை சில பெரியவர்கள் அனுபவத்தில் சொன்னதை நான் சொல்றேன், சில உலமாக்கள் அனுபவத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 10 நாளை மதிக்கிறவனுக்கு ஹஜ்ஜுனுடைய பாக்கியம் கிடைக்கிது, அவ்வளவு மகத்தான நாள். எனவே இந்த 10 நாளில் ஐவேளை தொழுகைகளை விட்டுறாதீங்க, நஃபிலான வணக்கங்களை விட்டுறாதீங்க, துஹா உள்ளிட்ட தொழுகைகள், தஹஜ்ஜத் உள்ளிட்ட தொழுகைகளை கடைபிடிங்க. இந்த 10 நாளில் ஒரு குரான் முடிக்க முயற்சி செய்யுங்க. இன்னைக்கிலிருந்து ஆரம்பிங்க, 3 ஜுது ஆரம்பித்தா அரஃபா அன்னைக்கு, ஏன்னா 10வது நாள் ஈதுடைய நாள், அன்னைக்கு நாம 3 ஜுது ஓத முடியாது, குர்பானி உள்ளிட்ட வேலைகள் இருக்கும். இன்னைக்கு ஆரம்பிச்சு 3 ஜுது ஓதிருங்க, நாளையிலிருந்து தொடர்ந்து 9 நாள் ஓதுனீங்கன்னா ஒரு குரான் முடிச்சிடலாம். பெரியவங்கள்லாம் இந்த 10 நாளில் குறைஞ்சது ஒரு குரானை முடிக்க ஆர்வம் பட்டுறாங்க. இந்த 10 நாளில் தக்பீர் சொல்லணும் அதிகமாக. இப்போ நம்ம ஊருக்கு அல்ஹம்துலில்லாஹ் குர்பானி பிராணிகள் வருதா இல்லையா, கொண்டு வர்றாங்க. மற்ற எந்த ஊருளும் இல்லாத ஒரு கண்கொள்ளாத காட்சி அந்த ஆடுகள் கொண்டு வர்றாங்க இல்லையா. இது குரான்ல அல்லாஹ் சொல்லுவான், ஷாயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், அல்லாஹ்வுடைய அடையாளங்கள். இந்த ஆடுகள் வர்றதை நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் ஷாயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாளங்கிறான், அதை கண்ணியப்படுத்தணுங்கிறான். கண்ணியப்படுத்துறதுனா என்ன தெரியுமா, இப்போ இந்த 10 நாளில் வேனில் டெம்போவில் ஆடுகள் குர்பானி ஆடுகளை பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹி அல்ஹம்த், இந்த தக்பீர் சொல்லணும். ஆட்டை குர்பானி ஆட்டை பார்க்கும் போதெல்லாம் தக்பீர் சொல்லணும். நம்ம இதையெல்லாம் செஞ்சால் இந்த குர்பானி கொடுப்பதிலும் நம்ம ஊர் தான் முன்னிலையில் இருக்குது. குர்பானி சந்தை தமிழகத்தில் நம்ம ஊர் தான் முன்னிலையில் இருக்குது. குர்பானி பிராணிகளை மரியாதை செய்வதிலும் நாம தான் முதலிடம் அப்படிங்கிறத காட்டணும்னா இந்த ஆடுகளை பார்த்தா தக்பீர் சொல்லுங்க. இந்த 10 நாட்களில் கடைவீதிக்கு போனால் தக்பீர் சொல்லணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த துல்ஹஜ் 10 ஆரம்பித்து விட்டால் தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வந்து தக்பீர் சொல்லுவாங்க. அந்த சந்தையில் இருக்கிற மக்கள் எல்லாம் உடன் சேர்ந்து சொல்லும் போது அந்த தக்பீரால் அந்த கடைவீதியை அலரும் என்று ஹதீஸில் வருது. அப்போ இந்த 10 நாட்கள் அதிகமாக திலாவத்து திக்ரு தக்பீர் என்று இந்த நாட்கள் எல்லாம் தக்பீருடைய நாட்கள். குர்ஆன்ல அல்லாஹ் குர்பானியை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள்ல அதையும் சொல்லுவான், ஒலி துக்கப்பீருல்லாஹ் அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் என்று சொல்லுவான். எனவே அந்த மகத்தான துல்ஹஜ்ஜினுடைய நாள் ஆரம்பமாக இருக்கிறது. குர்பானியினுடைய சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜுமாவிலே அது குறித்து அதனுடைய சிறப்புகளை சொல்வோம். இந்த 10 நாட்களை அமல்களை கொண்டு பிரகாசமாக்குவோம். நாட்டில் புதியதொரு ஆட்சியும் மலர்கிற நேரம், ஹஜ்ஜுடைய அமல்களும் ஆரம்பிக்கிற நேரம். நாம் இந்த நேரத்தில் இந்த ஐயாம்கள் இந்த நாட்களை கண்ணியப்படுத்தி அமல் செய்து துவா செஞ்சால் அல்லாஹ் இந்த ஆட்சியை நமக்கு ரஹமத்தாக மாற்றுவான், அல்லாஹ் இந்த ஆட்சியை நமக்கு நலவாக மாற்றுவான். நமக்கு தெரியாது யாரை கொண்டு நமக்கு நலவு இருக்கிறது என்று, வெறும் வார்த்தைகள் அல்ல, நான் வந்து நம்பிக்கை விட்டுறேன். அல்லாஹ்வுடைய நடைமுறையை நாம் புரிஞ்சிக்கவே முடியாது, அதனால் நாம் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. அல்லாஹ் இவர்களை கொண்டே நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை நிச்சயமாக தருவான். எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.